தரம் நான்கு மற்றும் தரம் ஐந்து வரையான மாணவர்களுக்கான ஜூம் வகுப்புகள் இடம்பெற்று வருகின்றது விதுசா ஆசிரியர்கள் வந்து அந்த வகுப்புகளை செய்து கொண்டு வருகின்றார் அந்த வகுப்பில் வந்து இதுவரை இணையாதவர்கள் கிளிக் பண்ணி இணைந்து கொள்ள முடியும் ஹை ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம்ஸ் எஃபிசியன்ட் இந்த வீடியோவில் நாங்கள் எம்மை உள்ள பிராணிகள் என்ற பாடத்தில் வரக்கூடிய சில வினாக்கள் தான் செய்ய இருக்கிறோம் முதலாவது கேலி பொருத்தமானதை இணைப்போம் இப்போ இதில் பாருங்க இந்த பக்கம் மீன் வெட்டுக்கிளி சிறுத்தை ஆமை பச்சோந்தி என்ற ஐந்து பிராணிகள் என்ற படம் தரப்பட்டிருக்குது அதே மாதிரி மட்ட பக்கத்தில் இந்த பிராணிகளுக்குரிய இயல்புகள் தரப்பட்டிருக்குது இப்போ என்ன செய்யணும் நாங்கள் பிராணிகள் அவற்றுக்கு பொருத்தமான இயல்புகளோடு இணைக்கணும் இப்போ முதலாவது பார்ப்போம் உலர்ந்த சேதில் உடலின் நிறத்தை சூழலின் நிறத்திற்கேற்ப மாற்றுதல் நீண்ட ஒட்டும் தன்மையுள்ள நாக்கு காணப்படுதல் எங்களுக்கு மற்றது உடலின் நிறத்தை நிறத்திற்கேற்ப மாற்றுகின்ற பிராணி தெரியும் என்ன பிராணி அது பச்சோந்தி உடலின் நிறத்தை சூழலின் நிறத்திற்கேற்ப மாற்றுவது பச்சோந்தி ஆகவே எதுக்கு இணைக்கோணும் நாங்கள் இப்ப பச்சோந்திக்கு இணைக்கோணும் பச்சோந்தி தான் உலர்ந்த செதில் இருக்குது உடலின் நிறத்தை சூழலின் நிறத்திற்கேற்ப மாற்றுகின்ற பண்பு இருக்குது நீண்ட ஓட்டும் தன்மை உள்ள நாக்கு காணப்படுது தடித்த ஓட்டையும் தடித்த ஓடு அப்போ ஓடுள்ள பிராணிகளை யோசிச்சு பார்ப்போம் எதிரியை கண்டவுடன் உடல் உறுப்புகளை ஓட்டினுள்ளே இழுத்து அசைவற்று காணப்படுதல் என்ன பிராணியும் ஆமையே எனக்கு தந்த பிராணிகள் ஆமைக்குத்தான் என்ன இருக்குது ஓடு இருக்குது அடுத்தது தடித்த புறத்தோல் சூழலின் நிறத்தையொத்த செட்டைகள் காணப்படுதல் தடித்த புறத்தோல் சூழலின் நிறத்தையொத்த செட்டைகள் வெட்டுக்கிளி அடுத்தது நீந்துவதற்கு செட்டைகள் பூவிளை மூலம் சுவாசித்தல் எந்த பிராணி வரும் மீன் என மீன் நீந்துவதற்கு செட்டை இருக்குது பூவிளை மூலம் சுவாசிக்குது அருவிக்கோட்டு உடல் வடிவத்தை கொண்டிருக்குது மீன் அடுத்தது நீண்ட மீசை வேகமாக ஓடக்கூடிய கால் சிறிய சத்தத்தை கேட்கும் திறனை கொண்டிருத்தல் என்ன பிராணி அது சிறுத்தை அடுத்தது பின்வரும் பிராணிகளை பயன்படுத்தி விடை எழுதுங்கள் இதில் பார்ப்போம் சில பிராணிகள் தரப்பட்டிருக்குது இந்த பிராணிகளை வந்து அவை உண்ணும் உணவு வகைக்கேற்ப வகைப்படுத்தட்டுமா என்னென்ன வகைப்படுத்தணும் இலை உண்ணிகள் உண்ணிகள் அனைத்து முன்னிகள் இப்போ இலை என்றா என்ன தாவர உண்ணிகள் தாவர உணவுகளை மாத்திரம் உணவாக உட்கொள்பவை ஊன் உண்ணிகள்ண்டா மாமிச உண்ணிகள் மாமிச உணவுகளை மாத்திரம் உணவாக உட்கொள்பவை அனைத்து முன்னிகள்ண்டா தாவர உணவையும் உட்கொள்ளும் மாமிச உணவுகளையும் உட்கொள்ளும் இப்போ நாங்கள் தரப்பட்டுள்ள பிராணிகளை அவை உண்ணும் உணவு வகைக்கேற்ப வகைப்படுத்துவோம் முதலாவது இலையுண்ணிகள் இலையுண்ணிகளுக்கு என்னென்ன பிராணிகள் வரும் தேனி கிளி குரங்கு மர அணில் பிராணிகளும் எதுக்கு வருது இலை உண்ணிகளுக்கு வருது தாவர உண்ணிகளுக்கு வருது அடுத்தது ஊர் உண்ணிகள் பாப்பம் புலி நண்டு தேவாங்கு சிறுத்தை அதே மாதிரி மீன்கள் மீன்களும் எதுக்கு வரும் ஊர் வரும் மீன்கள் அடுத்ததா நாங்கள் அனைத்து முன்னிகள் பார்ப்போம் அனைத்து என்றால் என்ன தாவர உணவையும் சாப்பிடும் மாமிச உணவையும் சாப்பிடும் அப்ப அனைத்து முன்னிகளுக்கு என்னென்ன பிராணிகள் வருதுன்னு பார்ப்போம் தாரா வாத்து கோழி பிராணிகளும் எதுக்கு வருது அனைத்து முன்னிகளுக்கு வருது சரி நாங்கள் பிராணிகளை அவை உண்ணும் உணவு வகைக்கேற்ப வகைப்படுத்திட்டோம் பொருத்தமானதை இணைப்போம் இப்போ இதுவும் வந்து பிராணிகளும் அவற்றுக்குரிய இயல்புகளும் தரப்பட்டிருக்குது அந்த அந்தந்த பிராணிகளுக்குரிய இயல்புகளோடு இணைக்கணும் முதலாவது பார்ப்போம் சேவல் இரண்டாவது நாய் மூன்றாவது மீன் கொத்தி நான்காவது வௌவால் ஐந்தாவது எலி இப்போ இயல்புகளை பார்ப்போம் முதலாவது நீர்நிலைகளை வாழும் ஊனுண்ணி மெல்லாது விழுங்கும் முட்டையிட்டு இனம் பெருகும் பிராணி இப்போ பிராணி நீர்நிலைகள் அண்டி வாழுது ஊனுண்ணி மெல்லாது விழுங்கும் முட்டையிட்டு இனம் பெருகும் மீன்கொத்தி இரண்டாவது குட்டி ஏனும் இலையுண்ணி மெல்லாது விழுங்கும் பறக்கும் உடல் முழுவதும் ரோமத்தால் சூழப்பட்ட முளையூட்டி உடல் முழுவதும் ரோமத்தால் மூடப்பட்ட முளையூட்டி எது பறக்கோணும் அது வௌவால் பறக்கும் முளை வௌவாலுக்கு எதுவாள் உணவை கொரித்து உண்ணும் நிலத்தில் உள்ள வலையில் வாழும் குட்டியினும் பிராணி எது உடல் முழுவதும் சிறகுகளால் மூடப்பட்ட இரவில் மாத்திரம் தங்கும் அனைத்து முன்னி மெல்லாது விழுங்கும் பிராணி உடல் முழுவதும் சிறகுகளால் மூடப்பட்ட இரவில் மரத்தில் தங்கும் இரவில் எங்கே தங்குது மரத்தில் தங்குது சிறகுகளால் மூடப்பட்டது எதுக்கு பறவைகள் என்ன பறவைகளுக்குத்தான் சிறகுகளால் மூடப்பட்டிருக்கும் அனைத்தும் உண்ணி மெல்லாது விழுங்கும் பிராணி என்ன பிராணி அது சேவல் ஓடும் நடக்கும் உணவை மென்று விழுங்கும் அனைத்தும் உண்ணி குட்டி என்று பால் கொடுக்கும் பிராணி எது வரப்போகுது நாய் அடுத்தது இடைவெளி நிரப்புவோம் இதில் பாருங்க பாம்பு சிங்கம் மண்புழு கரையான் காகம் என்ற பிராணிகள் தரப்பட்டிருக்குது பொருத்தமான இடங்கள்ல இந்த பிராணிகளை வச்சு இடைவெளி நிரப்பணும் முதலாவது காட்டில் உள்ள பிராணிகளின் எண்ணிக்கை மிதமிஞ்சி அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் பிராணி அப்போ காட்டில் உள்ள பிராணிகளின் எண்ணிக்கை மிதமிஞ்சி அதிகரிப்பத கட்டுப்படுத்துறது எந்த பிராணி என்ன செய்யும் காட்டில உள்ள தாவர உண்ணிகளை உணவாக உட்கொள்ளுது அதிகரிப்பதை இந்த சிங்கம் கட்டுப்படுத்துது அப்ப விடை சிங்கம் இரண்டாவது மண்ணில் குவிந்துள்ள இலைகுலைகள் மரக்கட்டை போன்றவற்றை உக்கி போக செய்யும் பிராணி என்ன பிராணி அது கரையான் அடுத்தது சூழலில் சேரும் கழிவுகளை உட்கொண்டு சூழலின் சமநிலையை பேண உதவும் பிராணி சூழலில் சேரும் கழிவுகளை உட்கொள்ளுது என்ன பிராணி அது காகமேன் அதால்தான் காகத்தை நாங்கள் ஆகாயத்தோட்டி என்று சொல்லுறோம் காகம் அடுத்தது மண்ணில் உள்ள சேதன பொருட்களை பிரிகி செய்து தாவர போசனை பதார்த்தத்தை உருவாக்கும் பிராணி மண்ணில் உள்ள சேதன பொருட்களை எது மண் மண்புழு அப்ப இதுக்கு விடை மண்புழு சுற்றாணலில் பூச்சி பீடைகள் பெருகாதவாறு அவற்றின் சமநிலையை பேண உதவும் பிராணி என்ன பிராணி வரும் பாம்பு என்ன சுற்றாடலில் உள்ள பூச்சி பிடைகளை சாப்பிட்டு அவற்றின் எண்ணிக்கை பெருகாமல் தடுக்கிறது பாம்பு சரி இன்னைக்கு நாங்கள் எம்மை சூழ உள்ள பிராணிகள் என்ற பாடத்தில் சில வினாக்கள் செஞ்சிருக்கிறோம் இந்த வினாக்கள் உங்களுக்கு விளங்கிருக்குமே நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ